சங்கர் இயக்கத்துல நம்ம கமல்ஹாசன் நடிப்புல உருவாகிட்டு வர படம் தான் வந்து இந்தியன் 2. இந்த படம் வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமா உருவாகிட்டு வந்துபடுது. இந்த படத்தோட படப்பிடிப்புகள்லாம் வந்து கிட்டத்தட்ட முடிவடைந்துச்சு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இதோட ஒர்க் எல்லாமே முடிவடை போகுது, அதாவது ஷூட்டிங் ஒர்க். நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதையெல்லாம் கடந்துட்டு உருவாகிட்டு வர படம் தான் வந்து இந்த இந்தியன் 2. இப்ப என்னன்னா, இந்த இந்தியன் 2ல நிகழ்ந்த ஒரு ரொம்பவுமே பெரிய சோகமான விஷயம் என்னன்னா, விவேக் சார் அவர்கள் தான் வந்து மறைந்தது தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவர் மறைந்துட்டு பிறகு இவரோட இடத்துல வேற யாரையாவது வச்சு படம் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால எல்லாம் இவருக்கு பதில் வந்து இவர் தான் நடிக்கிறாங்க, இவர் தான் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேரையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இந்தியன் 2ல விவேக் அவர்கள் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல வந்து இருந்தாரு. சங்கர் சார் எல்லாருமே வந்து குழப்பத்துல இருந்த நிலையில கமல் சார் வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, விவேக் சார் இடத்துல வந்து வேற யாரையும் வந்து வச்சு நடிக்க தேவையில்லை, நடிக்க வேண்டாம், இருக்கிற கொஞ்சத்தையும் வந்து டப்பிங் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே பாசமா சங்கர் அவர்கள் கிட்ட வந்து வேண்டுகோள் வச்சாரு. ஏன்னா இவர் வந்து இறந்துட்ட பிறகு அவரோட இடத்த வந்து டெலீட் பண்ணிட்டு வேற வச்சு சீன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்ப வந்து அவரு தான் அந்த சீன் எல்லாத்துலயுமே நம்ம முன்னாடி ரொம்பவுமே சந்தோஷமா தெரிய போறாரு ஸ்கிரீன்ல. கமல் சார் வந்து ஏன் இப்படி எல்லாம் வந்து சொன்னாரு அப்படின்னா, விவேக் சாரும் கமல் சாரும் வந்து இதுவரைக்கும் இணைந்து எந்த ஒரு படமுமே வந்து பண்ணதில்லை. இதை வந்து ஒரு மேடையில விவேக் சாரே வந்து சொல்லியிருக்காரு காமெடியா. ஏன்னா விவேக் சார் வந்து என்ன சொன்னாருன்னா, நானும் கமல் சாரும் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு படத்துலயுமே நடிக்கல, என்னமோ தெரியல, எங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதையும் கமல் சார் காதுபடவே நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஒரு வழியா இந்த படத்துல வந்து கமல் சாரும் விவேக் சாரும் சேர்ந்து நடிக்கிற இந்த சமயத்துல விவேக் சார் வந்து மறைந்துட்டாரு. இதனாலேயே கமல் சாரும் வந்து விவேக் சாரோட ஆசையை வந்து எப்படியாவது நிறைவேற்றணும், இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க, அவரே இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. விவேக் சாரோட கடைசி பிரம்மாண்டமான படமா வந்து இந்த இந்தியன் 2 இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது.